ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரதர்ஸ், நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய அண்ணங்க அக்காங்க எல்லாருமே எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் கமெண்ட் அப்படின்னு அவங்க வந்து எல்லோரும் கேட்குற க்வெஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா தேவுட்டி அக்காவுக்கு என்ன ஆச்சு, இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களா அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் வீட்டில் ஒரு டெலிவரி நடக்க போகுதுன்னு நினச்சி நீங்கள் எல்லோருமே சந்தோஷப்படுறீங்க. எங்களையும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களாக நினச்சி நீங்கள் இந்த சப்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கைஸ், என்னென்னா, நேற்றைக்கு நாங்கள் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இல்லை 31 இங்கே வர சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலு. நாங்கள் வந்து அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஃபேமிலியாகவே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். தேவுட்டியும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். தேவுட்டிக்கு வலி எதுவுமே வரல. இங்கே ஹாஸ்பிட்டலு வந்ததுமே அவங்க வந்து லேபர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, வலி வந்து நாங்கள் இதாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த இது வீல் சேரில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் சொன்னோம், இல்லை வலி எதுவுமே வரல. அவங்க வந்து நேரே லேபர் ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு தேவுட்டிக்கு காலம் எத்தனை மணி இருக்கும், ஒரு 8 இருக்கும். 8 அந்த மெடிசன் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, பெயின் வாரதுக்குள்ள மெடிசன் அது கொடுத்தாங்க. நேற்றைக்கு காலமாக கொடுத்தாங்க. காலமாக கொடுத்துட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்களும் அங்கே லேபர் ரூமோட ஃப்ரெண்டில் இருந்தோம். அங்கே நாங்கள் வந்து வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணி பண்ணி எப்படியும் ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே கேரளாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டெலிவரி இதெல்லாம். நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னா, நம்ம லேபர் ரூமுக்கெல்லாம் நம்ம அட்டெண்டர் யாராவது போகலாம். இங்கே அப்படி எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாருமே வெளியில் தான் இருக்கணும். இங்கே ஆக்சுவலாக இது முஸ்லீம்ஸ் ஏரியாஸா, ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க. இங்கே என்னென்னா, டெய்லி பயங்கர பிரசவம் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் இருக்கச்சிலே குழந்தை பிறந்து பிறந்து இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சாக்லேட் அதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து சாக்லேட் எல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் வருமோ என்னதோ அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா, உச்சா ஆயிடுச்சு. உச்சைக்கு என்னென்னா, அங்கே பெயின் வரலன்னு சொல்லிட்டு தேவுட்டியை வந்து இங்கே மேலே ரூமுக்கு போக சொன்னாங்க. நாங்கள் வந்து மேலே ரூம் எல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டோம். அப்போ வந்து தேவுட்டியாக மேலே போக சொன்னாங்க. நாங்கள் வந்து அப்படியே மேலே போனோம். போனதுமே தேவுட்டிக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம். அயில மீன், அதுக்கப்புறம் சோறு, அதுக்கப்புறம் கூட்டு, என்னெல்லாமே கொண்டு வந்தாங்க. அது வீட்டிலேருந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி வந்தது தான். எப்படி இங்கே தானே இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு நல்லா சமையலெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வார்டில் இருந்துட்டு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, தேவுட்டிக்கு வந்து அந்த பேபியோட ஹார்ட் பீட்டு செக் பண்ண வருவாங்கல்ல, அதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தேவுட்டியை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஐவி இது போட்டாங்க. நம்ம ட்ரிப்பு போடுறதுக்குள்ள அந்த ஐவி இது செட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் தேவுட்டியை வந்து நடக்க சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டெப்பு மேலே இறங்க இறங்குங்கன்னு சொல்லி அப்படியே நடக்க சொன்னாங்க. சரி, அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு நானும் தேவுட்டியோட தங்கச்சியும் அப்படியே கொஞ்சம் தேவட்டி அப்படியே வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு 5 போல் அடுத்தும் வர சொன்னாங்க. லேபர் ரூமுக்கு போக சொன்னாங்க. நாங்கள் அப்படியே நடந்துட்டு அடுத்து ஒரு 1 தேவட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவட்டிக்கு வந்து இது கொடுத்தாங்க, எனிம், அந்த ஸ்டொமக் வாஷ் பண்ணுவாங்கல்லாம். எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் டெலிவரிக்கு தான் லேபர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 5 இருக்கும், நேராக கூட்டிகிட்டு போனாங்க லேபர் ரூமுக்கு. அதுக்கப்புறம் 5 தாண்டி டாக்டர் வந்தாங்க. வந்ததும் அடுத்தும் இது பெயினுக்குள்ள இது மெடிசன் போட்டாங்க. போட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வெயிட்டிங் தான். அந்த லேபர் ரூமோட ஃப்ரெண்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எல்லாருமே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம், எதுவுமே ஆகக்கூடாதுன்னு. செம டென்ஷன், அதெல்லாம் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே அப்படியே ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டைமும் ரொம்ப போக போக லேட் ஆகிட்டே இருந்துச்சா. தேவுட்டிக்கும் பெயின் எதுவுமே வரல. செகண்ட் இது மெடிசன் போட்டோம். அதுக்கப்புறம் சரி, இருந்திருந்து ரொம்ப இது தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா. தூங்காமல் இருந்தேன் ஒரு நாளைக்கு முன்னாடி. நான் நேரே அப்படியே ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்தேன், நைட்டு ஒரு 8 போல் வந்தேன். அப்பவும் தேவட்டிக்கு பெயின் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 9 போல்
பார்த்தோம். அப்போ வந்து லைட்டாக பெயின் வர மாதிரி சொன்னாங்க. சரி உடனே பிரசவம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே லேபர் ரூமில் அப்படியே உட்காந்தோம். அதுக்கப்புறம் அந்த சின்ன வலி தான், அப்படியே சின்ன வலி பெய் 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 அப்படியே நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நாங்களும் சந்தோஷப்பட்டோம். 31 தீபாவளி இல்லை, தீபாவளிக்கு அன்னைக்கு குழந்தை பிறக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் 12 மணி ஆச்சு, அதுக்கப்புறம் பெயினே வரல. பெயின் என்னென்னா நல்ல சிவியர் பெயின் வரணும் மாமா அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விடிய காலம் ஒரு 3 மணிக்கு ஒரு பெயினுக்குள்ளே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது போட்டதும் தேவட்டிக்கு வந்து பெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பெயின் கொஞ்சம் ரொம்ப வர தொடங்குச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு எங்கக்கிட்ட வந்து பேசினாங்க. பேசிட்டு சொல்லியிருக்காங்க, இல்லை கொஞ்சம் கூட பெயின் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் ஏதாவது உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நேற்றுக்கே நாங்கள் வந்துவிட்டோம், இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டோம். இதான் இப்போது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காலமாக என்ன தான் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். எல்லோருமே ப்ரேயர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். பொண்ணா பையனான்னு எதுவுமே தெரியலை கைஸ். நான் அடுத்த அப்டேட் போடுறேன். புது நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு பார்க்க முடியும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. லவ் யூ ஆல், பாய்.